உறவுகளுக்கு வணக்கம். நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மதுரையில் இருக்குங்க. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம் சாரீஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் கடை வந்திருக்கும். இந்த கேஎம் சாரீஸ் எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜவுளி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலைக்கு இந்த கேஎம் சாரீஸில் நீங்கள் வாங்கலாம். அப்போது மதுரையில் இருக்க கேஎம் சாரீஸ் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். மதுரை மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டு அல்லது பெரியார் பஸ் ஸ்டாண்டு எங்கே இறங்கினாலும் அங்கேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த விளக்குத்தூண் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த விளக்குத்தூண் பகுதிக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே ஆனந்த பவன் சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு கடை இருக்குங்க. இந்த ஆனந்த பவனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமராஜர் சிலை இருக்கும். அதுலேருந்து அப்படியே வந்து நேராக வந்தீங்க அப்படின்னா இந்த ஆடையார் ஆனந்த பவனுக்கு நேர் எய்த்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஎம் சாரீஸ் சந்து இருக்குங்க. இந்த கேஎம் சாரீஸ் சந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஎம் சாரீஸ் கடை அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 பிரான்ச் இருக்குது. இந்த 7 கடையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் வச்சுருக்காங்க. இப்போது இந்த கேஎம் சாரீஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி இங்கே பர்ச்சேஸ் பண்ணும், இந்த தொழில் எப்படி நம்ம ஆரம்பிக்கணும், நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், என்ன விலைகளில் கிடைக்குது, என்னென்ன குவாலிட்டியில் என்னென்ன மெட்டீரியல் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ இந்த சாரீஸ் கடைக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, வாங்க போகலாம். இப்போ நம்ம எந்த செக்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வியரில் இருக்கும். அதாவது கிட்ஸ் வியர்னா கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு தேவையான அந்த கிட்ஸ் வியரில் இருக்கும். சார், கிட்ஸ் வியரில் என்ன விஷயங்களை பார்க்க போகிறோம்? ஃபேமிலி வரைக்கும் இப்போ நமக்கு பிறந்த குழந்தைங்க ஒரு 15 வயசு வரைக்கும் பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஐட்டம் இல்லைன்ற அளவுக்கு இருக்குது நம்மகிட்ட. விலைகள் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். காமிங்களா, அதில் ஒன்று காமிக்க பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஷனுங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனு நம்ம உள்ளேருந்து இப்போ வெளியில் வந்துட்டுருக்கோம் நம்ம உள்ள. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காமிங்க, எதை எடுத்து காமிக்கிறீங்க? ஸோ கண்ணில் பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸுங்க. என்னென்ன சைஸ் இதில் கிடைக்கும் சார்? இதில் ஜீரோ சைஸ்லேருந்து உங்களுக்கு அப்படியே 0 சைஸ்லேருந்து 40 வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலைகள் ஆரம்ப விலை 90 ரூபாய். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் பார்த்துட்டுருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸில் வந்து பாய்ஸ் வியருங்க. இது கிட்ஸில் வந்து பாய்ஸ் வியர் பார்த்துட்டு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பர் சூப்பர். பெரிய பசங்களுக்கு என்ன பிள்ளையில் ஸ்டார்ட் ஆகுது ரேஞ்சு? அவங்களுக்கு ஒரு 280 ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் சூப்பர். எத்தனை பீஸ் வாங்கணும் மினிமம்? இப்போ அதாவது ஒரு பாக்ஸ் வந்து 6 பீஸ் இருக்கும். 6 பீஸுங்கிறது மினிமம் வாங்குறோம். மினிமம் 6 பீஸ். கலர் மிக்சிங்கில் வாங்கிக்கலாமா? இருக்கும் கலர் மிக்சிங் தான் வரும் அதில். நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பாய்ஸில் இந்த பேண்ட் இருக்கு போல ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் இது வந்து சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டைப்பு. ஓகே, குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும். சைஸில் என்ன சைஸ் கிடைக்கும்? சைஸ் இதே தான் சார், உங்களுக்கு 0 லிருந்து 40 வரைக்கும் இருக்கு. எல்லா சைஸும் கிடைக்கும். எல்லா சைஸ் கிடைக்கும் அவைலபிள். இதோட விலை ரேஞ்சில் என்ன வரும்? இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு அந்த 200 மேலே எல்லாமே இந்த ரேஞ்ச். ஓகே, இது ஃபேன்சி வியருங்களா? ஃபேன்சி பார்ட்டி வியர் வந்து கோட் டைப் இது. ஓகே, கோட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டு வித் கோட் டைப்பு. ஓகே ஓகே. ஜீன் ஃபேண்ட் வந்து ஜீன்ஸ் பேண்ட் வரும், காட்டன் வரும். இதில் சூப்பர் 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 சூப்பர். செக்ஷன் அப்படியே வெளியில் வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேர்ள்ஸ் வியரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சைடில் பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளே பார்த்தோம். இங்கே வெளியில் வந்துட்டிங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வியர் பார்க்கலாம், பாய்ஸ் வியர் பார்க்கலாம், எல்லா விஷயங்களும் இந்த கேம் சாரீஸில் பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் விலைக்கு தான் தருவாங்க. 1-2 ரீட்டைலுக்கு தயவு செஞ்சு இவங்களை காண்டாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. இவங்க வந்து ஹோல்சேல் வியாபாரம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன முதல்ல நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கிளம்பி இங்கே கேம் சாரீஸ் வாங்க. நல்லா இருக்கு. ஓகே. இதுவும் வந்து ஃப்ராக் டைப்பா, கவுன் டைப்லையா? இது ஃப்ராக் டைப்பு, மிடி டைப்பு. உங்களுக்கு பேண்ட் வந்து மாதிரி லெகின்ஸ் டைப் வந்துடும். ஃபுல்லாக வந்துடும் லெகின்ஸ். லெகின்ஸில் வந்து பேண்ட்டு டிசைன் வந்துருக்கு. இதில் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்? எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இந்த 250 ரேஞ்ச் தான். 250 உங்களுக்கு இதாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து ஃப்ராக் டைப்பா, ஃபுல் ஃப்ராக்கா? ஃபுல் ஃப்ராக் இது. ஓகே, இது ஃபுல் ஃப்ராக் டைப் இது. சரிங்க, இந்த மாதிரி பாருங்கள், நெட் வச்சு. ஓகே, இந்த மாதிரி பஸ் டைப் இது. கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்கும் போல. இதெல்லாம் மினிமம் எத்தனை பீஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும்? எல்லாமே நம்ம ஒரு பாக்ஸ் வந்து 6 பீஸ் தான் இருக்கும். 6 பீஸ் இருக்கும். ஒரு சில 16-18 2 சைஸில் வந்து ஒரு 6 பீஸ் வரும். அப்புறம் 20-30 வரும். அதில் ஒரு 6 பீஸ் சைஸ் கொண்டு எனக்கு வேணும்னா மிக்சிங்கில் வாங்கிக்கலாமா, இல்லை எடுத்து அந்த 6 பீஸ் நம்ம எடுக்கிறோம். 6 பீஸ் தான் ஒரு பாக்ஸ் வர தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுறோம். ஹோல்சேல் மட்டும் பண்ணுறோம், அது விலை ரொம்ப கம்மியாக பண்ணுறோம்.
அப்படின்னும் போது அந்த பாக்ஸாக தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சின்ன புரிஞ்சிங்க, நீ வேணா இதில் ரெண்டு பீஸ் கொடுங்க, அதில் நாலு பீஸ் கொடுங்க, இதில் எட்டு பீஸ் கொடுங்க, அதில் பதினெட்டு பீஸ் கொடுனா கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பாக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஆறு பீஸுங்கிறது டிஃபல்ட்டாக வரும், டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கலில் டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கும். பட் எடுத்துன்னு ஆறு பீஸ் எடுக்கணும். அதுக்கடுத்து வேறு டிசைனில் வேறு பேட்டர்னில் வேணுனா அதில் ஆறு பீஸ் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதான் விஷயம், நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஹோல்சேலில் தரனால இப்படி தான் அவங்களால சேல் பண்ண முடியும். அவங்களும் வந்து ரெண்டு ரூபா சம்பாதிக்கணும், நீங்களும் ரெண்டு ரூபா சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக தான் பண்ணுறது. இது என்ன டைப் சார்? இது தான் சார், இது வந்து டிஃப்ரெண்ட் மாடல் டைப்பு. சிபான் மெட்டீரியல் வந்து சிபான் மெட்டீரியலு, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஃபுல் எம்ப்ராய்டரி வந்துடும், ரோப் டைப் வந்துடும். ஓகே, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இது என்ன மாடல் இது? இது எம்ப்ராய்டரி வந்து மேலே எம்ப்ராய்டரி டைப்பு, கீழே பார்த்தீங்கன்னா எம்போஸ் இருக்கும். கொஞ்சம் கமிங்க, என்ன எம்ப்ராய்டரி இந்த பாருங்க, இந்த எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த ஒர்க்ஸுக்கு தான் வந்து மேட்ரு. எம்ப்ராய்டரி வந்துடும், ஓகே வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ் டைப் இருக்கும். ஓகே, இந்த பட்டு டைப்பில் அப்படியே பட்டு டைப்பில் இருக்கும். இது என்ன இது? இது லெகின்ஸா? இதோட லெகின்ஸ் கான்ட்ராஸ்ட்டாக, இந்த டவுன் கவுனுக்கு ஏற்ற கான்ட்ராஸ்ட்டாக ஒரு லெகின்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓகே ஓகே, இது நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. பார்ட்டி வேர்ஸ்க்கா? இந்த பார்ட்டி வேர் ப்ராக் டைப் இது, இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு. ஓகே ஓகே, நல்லா இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருது? எல்லாம் எல்லாமே உங்களுக்கு அபோவ் த்ரீ பிலோ 300க்குள்ளே தான் சார் இருக்கும். எல்லாமே எல்லாமே சூப்பர் பக்கா, எல்லாம் ரேஞ்செலாம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300% நீங்கள் மார்ஜின் விற்கிற அளவுக்கு தான் இங்கே ரேட் சொல்லுவாங்க. இது எல்லாமே ஹோல்சேல் விலங்க, இதில் வந்து ஒரு 200-300% மார்ஜின் வச்சு நம்ம ஊரில் நம்ம ரீட்டைல சேல் பண்ணலாம். பட் எந்த ஸ்டாலில் எந்த இடத்துல விற்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது காட்டன் மிடி டைப்பு, இது பார்த்திங்கன்னா மிடி டைப்புங்க. இந்த மாதிரி வருது உங்களுக்கு மிடி டைப்பில், இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க, காணொலில் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது கீழே வந்து மேட்சிங்கு, இந்த இதை இந்த பாருங்கள், கீழே வந்து மேட்சிங் வந்து ஸ்கர்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி டைப்பில் வரும், இந்த மாதிரி டைப்பில் வரும். என்ன மாடல் இது? மிடிலே வந்து கோட் டைப் இது வந்து. சரிங்க, கோட் மெட்டீரியலாம், ரியான் மெட்டீரியல் இது. அதாவது மிடிலே வந்து பார்த்தீங்கன்னா, மிடிலே வந்து பார்த்தீங்கன்னா கோட் மெட்டீரியலுங்க, காணொலில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கோட் இருக்கும், இது கீழே வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட் டைப்பில் வருதா? ரைட், சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டிங் மாடலுங்க. உங்கள்கிட்ட இருக்க பெரிய விஷயம், கேம் சாரீஸோட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உள்ள ஐட்டம் அடுத்த வருஷம் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கில் என்னென்ன புதுசு புதுசாக வருதோ அவங்களும் அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. இது நம்ம வந்து இது வந்து சார் மிடிலே வந்து லாங் டைப்பு. ஓகே, லாங் டைப் முடி உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கமாக லாங்காக இருக்கும், நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்குது, நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. ரைட் ரைட், ஓகே. இது என்ன சார் இவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்கீங்க? அடிங்கப்பா, கஸ்டமர் வந்தானே காமிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் போல. ஆமாம் சார், கண்டிப்பாக அவங்க இதை பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும் போல. ஆயிரம் நல்லா பாருங்க விவரிசி, நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் ஆகும் போல. அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்காங்க, இதை பாருங்கள், இதை பாக்கெட்டோட கொடுத்துருக்காங்க போல, சூப்பராக இருக்குது. இதோட மேலே டாப் இது, மேலே இது டாப் இது, அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. அதுவும் சில்க் காட்டனில் பெரியவங்களுக்கு ஃப்ராக் இது, நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர், நல்லா இருங்க, அருமையாக இருக்கு. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச்? இதெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன? 200 ஸ்டார்ட் ஆகுது, அருமையாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் காணொலி வீடியோ காமிங்க, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. உள்ள கிளாத் வந்துருமா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், ஓகே, நல்லா இருக்கு. வாரே வா, பியூட்டிஃபுல் பிடிங்க சார், இது சூப்பராக இருக்கு. இது ஸோ இது என்ன இது ரேட்டு? இது நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. என்ன ரேட் இது? 160 சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குங்க, காணொலி காமிங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. 160 நம்பவும் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது, சூப்பர். ரைட், இது என்ன மாடல் சார்? இது மாடல் வந்து வெஸ்டர்ன் ஃப்ராக் மாடல் இது. ஓகே, சூப்பர். இந்த மாதிரி பேடி இந்த நாட்டு வந்துடும் தனியாக, நாட்டு வருதா? ஓகே, அடிக்கிற மாதிரி. ஓகே சூப்பர் 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 சூப்பர். இது லாங் ஃப்ராக், இது வந்து லாங் ஃப்ராக் டைப் இது. ஓகே, அருமையாக இருக்குது, லாங் ஃப்ராக்கா, சூப்பர். ஆ ஓகே ஓகே, சூப்பர் 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 சூப்பர். இது என்ன மாடல் சார்? இது லாங் ஃப்ராக். என்ன ரேட் இது, என்ன ப்ரைஸ் இது? ஸ்டார்டிங் 350 இருக்கு. 350 சூப்பர். பெரியவங்களுக்கு என்னென்ன சைஸ் கிடைக்கும் பெரியவங்களுக்கு? இது வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் கிடைக்கும். எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே கிடைக்கும். ரெண்டுமே கிடைக்கும், சூப்பருங்க சூப்பருங்க. இது எத்தனை பீஸ் எடுக்கணும் மினிமம் எடுத்தால்? இது பாக்ஸுக்கு வந்து 6 பீஸ் வரும், 3 கலர்ஸ் வரும். 6 பீஸ் வருது, 3 கலர்ஸ் வரும், 3 ஆர்டிக்கல் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக் டைப் எடுக்கிறோன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வருது, அதே மாதிரி 3 பீஸ் வருதா பாக்ஸுக்கு? பாக்ஸ் 6 பீஸ் 3 கலர் வரும். ஸோ வந்து பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வருது, 3 கலரில் 3 பேட்டர்ன், 3 ஆர்டிக்கல் வரும். இது என்ன மெட்டீரியல் இது? வந்து ரியான் மெட்டீரியல். இது வந்து ரியான் மெட்டீரியல். அது ரியான் மெட்டீரியல் இது. இந்த மாதிரி ஃபுல் வொர்க் ஸ்டோனு. ஓகே, பார்க்கவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சூப்பருங்க சூப்பருங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. இதோட இதோட லெகின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இது கான்ட்ராஸ்ட்டாக ஒரு லெகின்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இது என்ன சார்? இது சில்க் காட்டனில் வரும்.
சில்க் காட்டனா ஃபுல் ஸ்டோன் வர்க் எம்ப்ராய்டிங் வர்க் ஃபுல்லா கொடுத்துப்பாங்க சூப்பர் இது எத்தனை பீஸ் மினிமம் எத்தனை பீஸ் வாங்குறது இது 6 பீஸ் தான் வரும் 6 பீஸ் வாங்குறோம் மூணு கலர் வருமா மூணு கலர்ஸ் 6 பீஸ் வரும் சோ நல்லா பாத்துங்க வாங்குறது நம்ம வந்து 1 பீஸ் 2 பீஸ்லாம் தர மாட்டாங்க வாங்குனீங்கன்னா மினிமம் வந்து நம்ம 6 பீஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அதுலயே பாத்தீங்கன்னா மூணு ஆர்டிகல் கிடைக்கும் மூணு கலர்ல மூணு சார்ட்ல நம்ம வாங்கிக்கலாம் சோ நல்லா இருக்கு அருமையா இருக்கு சோ இது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் சாரீஸ்ல நீங்க வந்தீங்க அப்படினா இந்த பிசினஸ் ஜவுளி சம்பந்தப்பட்ட இந்த பிசினஸ் நீங்க பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஒரு சின்ன முதலீட்டுல உங்களால இந்த பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் பட் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தாங்க கேம் சாரீஸ் அப்படிங்கற இந்த மதுரையில இருக்கிற ஹோல்சேல் கடைக்கு வந்தீங்கன்னா ஜவுளி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம பர்ச்சேஸும் பண்ணலாம் பட் இங்க வந்தாலே வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க வாங்குறது வாங்காது உங்களுடைய விஷயம் காரணம் வந்து நீங்க எந்த மாவட்டத்தில் வரீங்க அந்த மாவட்டத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்க இருக்கிற நபர்கள்ட்ட நீங்க பேசி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிசினஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி இந்த பிசினஸ் பண்ணலாம் இந்த பிசினஸ் நம்ம வாங்கி நம்ம ஊர்ல பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்க போது இந்த பிசினஸ்குள்ள பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் அவங்களுடைய அறிமுகம் இதெல்லாம் கிடைச்சதுன்னா நமக்கு இந்த தொழில் பற்றி இன்னும் கூடுதலாக ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற அந்த ஃப்ளோர்ல இருக்கிற இந்த மாதிரி ஃப்ளோர் எக்ஸிக்யூட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அனுபவம் வாய்ந்த நபர்கள் தான் இங்கே வந்து வேலைக்கு அமர்த்திருக்காங்க ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறது மூலமாக இந்த தொழிலை வந்து எப்படி பல்வேறு மாவட்டங்களில் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன ட்ரெண்டிங்கில் மூவிங்கில் ஐட்டம் போயிட்டுருக்கு எதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இவங்க லெவலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அடுத்து இன்னும் இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு கூடுதலாக தகவல் தேவைப்படுது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேனேஜர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் மேனேஜர் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய அந்த கேம் சாரீஸ் நிறுவனத்தோட ஜிஎம் இருக்காரு கேம் சாரீஸோட எம்டி இருக்காரு இவர் எல்லாத்தையும் நீங்கள் பர்சனலாக மீட் பண்ணி இந்த பிஸ்னஸை மேலும் எப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நீங்கள் பேசி அவங்கள்ட்ட நீங்கள் சொல்கிறது மூலமாக புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கேம் சாரீஸ்க்கு உங்களால் வர முடியல மதுரைக்கு நேரடியாக வர முடியல அப்படின்னா இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோலையும் காமிச்சிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கோம் வர முடியாத நபர்கள் நேரடியாக நீங்கள் வரல அப்படின்னா கூட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி மேலும் தொடர்பான விஷயங்களை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே தெரிஞ்சுக்கலாம் அங்கே இருந்துட்டு நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இந்த கேம் சாரீஸ் இங்கே வரும்னா நேரடியாக வரலாம் ஆன்லைன் மூலமும் கேட்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்ல நினச்ச தகவலே தான் ஹோப் யூ ஆல் என்ஜாய் தி வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்பனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை கூடுதலாக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்